வணக்கம் நண்பா, வெல்கம் டு திங்க் அபார்ட் ரிடல்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அஞ்சு ரிடல்ஸ் பார்க்க போறோம். இந்த அஞ்சுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ரிடல்ஸ், ஆனா நீங்க கொஞ்சம் ட்ரிக்கியா யோசிச்சா மட்டும்தான் இதுக்கு சரியான ஆன்சரை உங்களால கண்டுபிடிக்க முடியும். வாங்க இப்ப ரிடல்ஸ் விளையாட ஆரம்பிக்கலாம். ஜான் ஆடம் ரெண்டு பேருமே மிகப்பெரிய செஸ் பிளேயர்ஸ். ரெண்டு பேருக்குமே அபார திறமைகள் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தவங்க கிடையாது. ஒரு நாள் இவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த காம்படிஷன்ல டோட்டலா அஞ்சு செட் இருக்கு. அஞ்சு செட்ல மூணு செட் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. காம்படிஷனோட எண்ல ஜான் மூணு செட் ஜெயிச்சிடறாரு. அதே போல ஆடமும் மூணு செட் ஜெயிச்சிடறாரு. மொத்தமா இருக்கிற அஞ்சு செட்ல எப்படி ரெண்டு பேராலையுமே மூணு மூணு செட் ஜெயிக்க முடிஞ்சுங்கிறத 10 செகண்ட்ஸ்ல கெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. மொத்தமாவே அஞ்சு செட்டு தான் இருக்கு, ஆனா ஜானும் ஆடமும் ஆளுக்கு மூணு மூணு செட் ஜெயிச்சிடறாங்க. இது எப்படி பாசிபிள்னா, ரெண்டு பேரும் வேற வேற ஆப்போனன்ட் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. வாங்க இப்ப இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ரெடிலையும் பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆல்பபெட் சீரிஸ் இருக்கு, அதுல மிஸ் ஆயிருக்க இடத்துல என்ன ஆல்பபெட் வருங்கிறத நீங்க கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. மிஸ் ஆன இடத்துல என்ன ஆல்பபெட் வரும்னா டி. எப்படின்னா இந்த ஆல்பபெட் எல்லாமே வார நாட்களுடைய பேருடைய முதல் எழுத்து தான். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, அதுக்கு அடுத்தது தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. சோ இந்த இடத்துல டி தான் வரும். வாங்க இப்ப அடுத்த இடையில விளையாடலாம். ஜான் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு சாக்லேட்டும் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறாரு. டோட்டலா அதோடைய விலை 11 ரூபா வருது. அந்த வாட்டருக்கினோட விலையை விட அந்த சாக்லேட்டோட விலை 10 ரூபா அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பொருட்களுடைய தனித்தனி விலை என்னங்கிறத கெஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான டைம் 20 செகண்ட்ஸ். உங்க டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. வாட்டர் பாட்டிலும் சாக்லேட்டும் சேர்ந்து 11 ரூபா இருக்கு. வாட்டர் பாட்டிலுடைய விலையில இருந்து 10 ரூபா அதிகமா சாக்லேட்டோட விலை இருக்கு. அப்படி இருக்கும் போது பாட்டிலுடைய விலை என்னன்னா 1 ரூபா, சாக்லேட்டோட விலை என்னன்னா 10 ரூபா, ரெண்டு சேர்த்து 11 ரூபா. ஒருவேளை இதே ஆன்சரை நீங்களுக்கு கெஸ் பண்ணியிருந்தா சாரி, அது தப்பான ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு 20 செகண்ட்ஸ் டைம் இருக்கும் போதே நல்லா யோசிக்கணுங்கிறது அர்த்தம். கொஸ்டின் மறுபடியும் படிச்சு பாத்தீங்கன்னா பாட்டிலோட விலையில இருந்து 10 ரூபா அதிகமா சாக்லேட்டோட விலை இருக்கு. அப்படி இருக்கும் போது பாட்டிலுக்கும் சாக்லேட்டுக்கும் 10 ரூபா டிஃபரன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும் போது பாட்டிலோட விலை 1 ரூபானும் சாக்லேட்டோட விலை 10 ரூபானும் உங்களுடைய ஆன்சரை நம்பர் 4 போட்டு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. டிஷர்ட்ல மொத்தமா எத்தனை ஓட்டம் இருக்குன்னா 8 ஓட்டம் இருக்கும். எப்படின்னா டாப்ல 1, ரெண்டு சைட்லயும் 1, 1, கீழே 1, மொத்தமா 4, முன்னாடி 2, அதே போல டிஷர்ட்டை திருப்பினா அங்க 2 இருக்கும். மொத்தமா 8 ஓட்டம் டிஷர்ட்ல இருக்கும். ஒரு இடத்துல மூணு திரேடிங்க அவங்க கைவரிசை காட்டி மாட்டிட்டாங்க. அவங்க மூணு பேர்கிட்ட இருந்து உண்மையை கறக்கணும்ட்டு அவங்க மூணு பேரோட தலையுமே ஒரு பாக்ஸ்குள்ள லாக் பண்ணி அதுல ஒரு பாக்ஸ்குள்ள எலியவும் ரெண்டாவது பாக்ஸ்குள்ள தேனீக்களையும் மூணாவது பாக்ஸ்குள்ள பாய்சனான கேஸையும் நிரப்பிடுறாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இவங்க மூணு பேர்த்துல யார் அதிகமான டார்ச்சர் அனுபவிச்சு உண்மையை முதல்ல ஒத்துக்குவாங்க அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணுங்க. உங்களோட ஆன்சரை நம்பர் 5 போட்டு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான டைம் 10 செகண்ட்ஸ். உங்க டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிடலுக்கான ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ஜாய் பண்ண மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரிடல்ஸ் தமிழில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.